குருஜி, ஆக்சுவலா நான் ஒரு வீடியோல பார்த்தேன், நம்ம வீடியோ கிடையாது, ஒரு வெளி வீடியோ ஒண்ணு நான் பார்த்தேன். ஒருத்தவங்க வந்து பதிவிட்டு இருக்காங்க, அதாவது திருவோடும் அட்சய பாத்திரமும் ஒண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆக்சுவலா அட்சய பாத்திரம்னா என்ன, அது எப்படி இவங்க திருவோடோட போய் ஒப்பிடுறாங்க? மனிதருக்கு நமக்கு அட்சய பாத்திரம் இருக்கு, ஆனா நாம பயன்படுத்துறது இல்லை. எது அட்சய பாத்திரம் அப்படின்னா, அது பணத்தை வளர்த்து கொடுக்கும், அதுதான் நம்மளுடைய பூலோக வாசிகளுக்கான அட்சய பாத்திரம். ஆமா, அதனாலதான் ஒவ்வொரு சூப்பரா சொன்னீங்க குருஜினே, நிறைய பேருக்கு வந்து இந்த சினிமா டைலாக்ஸ் எல்லாம் பாத்துருப்போம், நம்ம அட்சய பாத்திரத்துல எது போட்டு வச்சாலும் பெருகி வரும் அப்படிங்குவாங்க. ரொம்ப எளிதான முறையில நம்மள மாதிரியான ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்க்கும் அந்த அட்சய பாத்திரம் கிடைக்கிறது வந்து ரொம்ப. வணக்கம் குருஜி. வணக்கம், வாழ்க நலம். குருஜி, ஆக்சுவலா நான் ஒரு வீடியோல பார்த்தேன், நம்ம வீடியோ கிடையாது, ஒரு வெளி வீடியோ ஒண்ணு நான் பார்த்தேன். அதாவது என்ன வீடியோ அப்படின்னா, ஒருத்தவங்க வந்து பதிவிட்டு இருக்காங்க, அதாவது திருவோடும் அட்சய பாத்திரமும் ஒண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆக்சுவலா அட்சய பாத்திரம்னா என்ன, அது எப்படி இவங்க திருவோடோட போய் ஒப்பிடுறாங்க? இல்ல, இது எனக்கு முன்னாடியே கூட இதை பத்தி ஒரு விஷயம் வந்திருந்தது. திருவோடு அட்சய பாத்திரம்னு சொன்னது தப்பு, அது அட்சய பாத்திரத்துல வராது. ஆனா ஒரு விஷயத்துல வரும், எப்படின்னா சன்னியாசிகளுக்கு அது அட்சய பாத்திரம். சன்னியாசிகள் இருக்காங்க இல்லையா, யாசகம் எடுக்கிறவங்க, அவங்களுக்கு தான் அது அட்சய பாத்திரம் திருவோடு. ஆனா அவங்க மொத்தத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதுதான் அட்சய பாத்திரம், இதுல பணம் போட்டு வச்சா பீரோல பணம் சேரும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அது முழுக்க முழுக்க தவறான கருத்து. அது யாராருக்கு எது எதுன்னு இருக்குது, அவங்களுக்கு சன்னியாசிகளுக்கு அது அட்சய பாத்திரம், ஆனா சராசரி மனிதர்களுக்கு அது அட்சய பாத்திரம். திருவோடு திருவோடு தான் வாழ்க்கையில் சொல்லல, நீ திருவிழா எந்த தான் போக போறேன்னு அப்படின்னா என்னன்னா பிச்சை எடுக்க போறேன்னு அர்த்தம், யாசகம்னு சொல்றது. அது வந்து எக்காரணத்திலையும் அட்சய பாத்திரத்துல வரவே வராது. அது மிகப்பெரிய தவறான ஒரு பெரிய கருத்து. ஒன்னே ஒண்ணு, அது இவங்களுக்கு தான் அது அட்சய பாத்திரம், அதை அதை சொல்லலை, எல்லாருமே அதை பயன்படுத்தலான் வராது, அதுல எந்த இடத்துலையும் கிடையாது. அது எந்த ஒரு குறிப்புகள்லையுமே அட்சய பாத்திரம் வந்து திருவோட தான் அட்சய பாத்திரம்னு சொல்லி இதுல கிடையாது. அட்சய பாத்திரம் வேற, சன்னியாசிகளோட அட்சய பாத்திரம் வேற, நம்மளுக்கான அட்சய பாத்திரம் வேற, அவங்க அட்சய பாத்திரம். தேவலோக அட்சய பாத்திரம் தான் நம்ம வரலாறு புராணத்துல வர்றது, சன்னியாசிகளோட அட்சய பாத்திரம் தான் அந்த திருவோடு தான் அவங்களுக்கு அட்சய பாத்திரம். அது மனிதர்களுக்கு பொருத்தமே வராது. சரி, அப்ப நம்மள மாதிரி மனிதருக்கு நமக்கு அட்சய பாத்திரம் இருக்கு, ஆனா நாம பயன்படுத்துறது இல்லை. எது அட்சய பாத்திரம் அப்படின்னா, அரிசி அளக்கிற படி, படி தெரியுமா? தெரியும், அது இருக்கும், அது நல்ல பேர். ஒரு கிலோ படி எல்லாம் இருக்குது, அதுதான் பித்தளையில இருக்கணும், அது இல்ல செப்புல இருக்கணும். அது வந்து இப்ப இரும்புகளையும் இருக்கலாம், படி அரிசி அளக்கிற படியா இருக்கணும், அதுதான் நம்மளுடைய அட்சய பாத்திரம். அது படி அளக்கும் பெருமான்னு சொல்லுவாங்க, படி அளக்கும் சிவன். படின்றது நமக்கு அளந்து கொடுக்கக்கூடிய ஒரு பொருளை தான் படின்னு சொல்றது. பெருகும்னு பேரு, அதுல அள்ளி அள்ளி கொட்ட கொட்ட பெருகும்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய அட்சய பாத்திரம் படி தான். இந்த அரிசியெல்லாம் அளக்குறோம் இல்லையா, நெல் அரிசிலாம், அது மரக்கான்னு கூட சொல்லுவாங்க. கொஞ்சம் பெருசா இருந்தா மரக்கா, சின்னதான் படி. அதுதான் நமக்கான அட்சய பாத்திரம். இப்ப நமக்கு அது மாதிரி வேணும், நம்ம வந்து அதுல பணம் போட்டு வைக்கணும்னா ஒண்ணும் இல்லை, ஒரு அட்சய பாத்திரம், அதாவது படி ஒண்ணு வாங்கிக்கணும் பித்தளையில, அது ஒரு 1000 ரூபாய் 1200 ரூபாய்க்கு வரும். கொஞ்சம் பெரிய படினா அந்த ஒரு கிலோ அரிசி அளக்குற மாதிரி படி இருக்கு, அது ஒரு பித்தளையில வாங்கினா ஒரு 1200 ரூபாய், சில்வர்ல வாங்கினா ஒரு 500-700 ரூபாய்க்கு இருக்குது. நம்ம பித்தளையிலேயே வாங்கிக்கலாம். வாங்கி அது புழக்கம் பண்ணணும், அதாவது அரிசி அளந்து புழகணும், பழகணும். அது அதை வாங்கி நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அரிசி நம்ம தினமும் இது பண்ணுவோம், அது மாதிரி பழக்கணும். அது நம்ம இப்ப அதுக்கு நேரம் இல்லை, அதனால என்ன பண்ணணும்னா, அதை வாங்கி நம்ம அரிசி மூட்டைக்குள்ள கீழே வச்சு அரிசியை நல்லா அதுக்குள்ள அரிசியை கொட்டி, அரிசி அதுக்கு மேல வர அளவுக்கு கொட்டி வச்சிடணும். அரிசிக்குள்ளேயே அது கிடக்கணும் ஒரு மாத காலம், அது உள்ளே இருக்கணும். நம்ம எடுத்து அளக்கலாம் வேணாம், ஏன்னா அது ஒரு வாட்டி தான் அளக்க முடியாது, இல்லை சும்மா சும்மா அளக்க முடியாது, ஆனால் அரிசிக்குள்ளேயே போட்டு வச்சிட வேண்டியதான். அது ஒரு மாதம் காலம் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்துக்கணும், எடுத்துட்டு அதுல இருந்து ஒரு ஒரு 3 அளவுக்கு அளந்து அரிசியை தானம் கொடுக்கணும். வெள்ளையா இருக்காது, எது அந்த படியில அளந்து கோயில்ல யாருக்கு அன்னதானத்துக்கு இல்ல கஷ்டப்படுறவங்களுக்கு தானமா கொடுத்துருந்தா அது. இப்ப அந்த படி இப்ப வந்து அட்சய பாத்திரமா நமக்கு மாறிக்கும். அதுல என்ன பண்ணணும், நம்ம பணம் நகை காசெல்லாம் சேர்த்து வைக்கலாம் அதுக்குள்ள போட்டு. ஆமா ஆமா, நகை இருந்தா அதுக்குள்ள போட்டு வைக்கலாம், இல்ல காசு இருந்தா காசு போட்டு வைக்கலாம், சில்லற தங்க நகைகள் எது வேணாலும் அது பீரோல. அதுக்கப்புறம் எடுத்து நம்ம அரிசி அளக்க யூஸ் பண்ண வேண்டாம். அதை எடுத்து அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், சாமி மாடத்துல வைக்கணுமா இல்ல லாக்கர்ல வச்சுக்கலாம்? லாக்கர்ல வச்சுக்கலாம், லாக்கர்ல தான் வைக்கணும். என்ன, சாமி கிட்ட வைக்கும் நகையெல்லாம் போட்டு அங்க வைக்க முடியாது இல்லையா, சேஃப்டி கம்மின்றதுனால உள்ள வச்சுக்கலாம். அது பணத்தை வளர்த்து கொடுக்கும், அதுதான் நம்மளுடைய பூலோக வாசிகளுக்கான அட்சய பாத்திரம். ஆமா, அதனாலதான் ஒவ்வொரு முக்கிய தினங்களிலையும் கிராமங்கள்ல அதுக்கு வந்து வணங்குவாங்க, அதை வச்சு
அது பூஜையெல்லாம் பண்ணுறது உண்டு. ஏன்னா அதுதானே அவங்களுக்கு அட்சயம் அதுதானே அளந்து போடுறதுனால. இதுதான் அட்சய பாத்திரம். அதாவது திருவோடு எக்காரணத்தை கொண்டும் அட்சய பாத்திரமாக ஆகவே ஆகாது அப்படின்னா எல்லாரும் திருவோடு ஏற்றிக்குவேன். அது தவறான கருத்து. அது முழுசாக படிக்காமல் அதை சொல்லிட்டாங்களா இல்லை அவங்க அது என்ன நம்ம கருத்து சொல்ல தெரியல, நமக்கு அது வேண்டாம். பட் நிறைய பேர் என்கிட்ட அது அப்பவே கேட்டாங்க, இந்த மாதிரி என்கிட்டயே கேட்டாங்க, உங்ககிட்ட திருவோடுக்கு தானே எதுக்கு இல்லை என்கிட்ட இல்லை எதுக்குன்னு கேட்டால் இல்லை அது அட்சய பாத்திரம்னு சொல்லியிருக்காங்க எங்களுக்கு வேணும். ஐயோ அதை வச்சா நீங்க உள்ளதும் போயிடும். திருவோடுங்கிறது சன்னியாசிகளுக்கு தான் பொருத்தம். ஆமா ஆமா, அதை போய் நம்ம வந்து கொண்டாந்து வீட்டுக்குள்ள வச்சு காசை போட்டா என்ன ஆகும் அது? நான் ஒரு வீடியோ பார்த்துட்டு நீ வேணா செய்யலாமா, ஆனா உன் வீட்டுக்கு வரவங்க அதை ஒத்துக்குவாங்களா? என்ன திருவோட்டில் வந்து காசை போட்டு நீ வேணா போய்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மனசுக்கே அது ஒப்பல இல்லை, அதனால அது வராது. ஆனா அதே படியில போட்டு வச்சுப்பாரு, உன்னை பார்க்க வரவங்களே என்ன பண்ண என்ன அது படி இங்க வச்சுக்கிறானா இல்லை அது மாதிரி போட்டு வச்சுக்கிறானா அவங்க அதை செய்வாங்க. ஏன்னா படிங்கிறது ஒரு கௌரவமானது இல்லை, ஒரு போற்றத்தக்கது, ஒரு தெய்வீக அம்சம் கொண்டது தான் படி. ஆமாம், இன்றைக்கும் படி அளக்கும் பெருமான், படி அளக்கும் சிவன் அப்படின்னு எனக்கு மகராசம், எனக்கு படி அளந்தான் அப்படின்லாம் சொல்கிற வார்த்தை எதுக்கு வருது? இதுக்கு தான் வரும். ஆ, இதுக்கு தான் வரும். அதனால் இதுதான் நம்மளுடைய அட்சய பாத்திரம்னு சொல்லப்படுறது, பூலோக அட்சய பாத்திரம் அதுதான். ரொம்ப எளிதான முறையில நம்மள மாதிரியான ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்க்கும் அந்த அட்சய பாத்திரம் கிடைக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. அதை எப்படி பழக்கணும், எப்படி வைக்கணும்ன்றத பத்தி ரொம்ப எளிமையா சொன்னீங்க. நன்றி குருஜி. நன்றி, வணக்கம், வாழ்க. காமக்யா ருத்ரபீடம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.